அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஒருத்தர் சொத்தை வந்து செட்டில்மெண்ட் எழுதி கொடுத்துட்டோன்னு சொன்னாக்க பின்னால் அந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சமீபத்தில் என்கிட்ட ஒரு பெரியவர் வந்தார். அவர் சொன்னார், மேடம் நான் வந்து சின்ன வயசில் நிறைய சம்பாரிச்சிட்டு இருந்தபோது நான் பட்ட கஷ்டங்களையெல்லாம் என் குழந்தைங்க படக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னுடைய உழைப்பை எல்லாம் அவங்களுக்கு படிப்பாக கொடுத்தேன். இன்றைக்கி எல்லோரும் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டாங்க. சில சொத்துக்களையும் நான் சேர்த்து வச்சேன். சரி, இந்த சொத்துக்களையெல்லாம் நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம குழந்தைகளுக்கு எழுதி வச்சோம்னு சொன்னாக்க அவங்க நம்மளை நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்கிட்ட இருந்த சொத்துக்களையெல்லாம் அவங்களுக்கு நான் வந்து செட்டில்மெண்ட் மூலம் எழுதி வச்சுட்டேன். ஆனால் என் நேரங்க மேடம், யாருமே என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்க. இப்போது என்னுடைய வாழ்வியலுக்கே நான் ரொம்ப சிரமப்படுறேன். இந்த சமயத்தில் நான் இந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ண முடியுமா, நேராக போய் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கேன்சல் பண்ணிட்டேன்னா அது செல்லுமா அப்படின்னு கேட்டார். நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது, நாம் எழுதின இந்த சொத்தை செட்டில்மெண்ட்டை நாமளே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போய் கேன்சல் பண்ண முடியுமா? சார் முடியாதுங்க. நீங்கள் வந்து அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னாக்கா அந்த கேன்சலேஷன் வந்து செல்லாது. நீங்கள் உரிய நீதிமன்றத்தில் போட்டு எதுக்காக கேன்சல் பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரங்களை சொன்னீங்கன்னாக்க அது சரியாக இருந்ததுன்னு சொன்னாக்க நீதிமன்றமே உங்களுக்கு அதை கேன்சல் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கிங்கன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், என்னங்க மேடம், கோர்ட்டுக்குன்னு வந்தால் நிறையா நாள் ஆகுமே, நான் எப்போ இந்த கேஸை போட்டு என்றைக்கு எனக்கு தீர்ப்பு வரக்கூடிய நான் இறந்தாலும் இறந்துருவேன் அப்படின்னு சொன்னார். சார் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. இன்றைக்கி மூத்த குடிமக்களுக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் தாசில்தார் ஆஃபீஸில் அந்த வழக்கை போடுங்க. ரொம்ப குறுகிய காலத்திலேயே உங்களுக்கு வந்து அந்த தாசில்தார் ஆஃபீஸில் அந்த வழக்கில் வந்து உங்களுக்கு கேன்சல் பண்ணி தருவாங்க செட்டில்மெண்ட்டை. அப்புறம் நீங்கள் அதையே கேன்சல் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னேன். இதை எதுக்காக உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன்னு சொன்னாக்க, நிறைய பேர் நாம் வந்து நாம் ஒரு செட்டில்மெண்ட் எழுதி வச்சோன்னு சொன்னாக்க நமக்கு பிடிக்கலேன்னு சொன்னாக்க அதையை வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் நிச்சயமாக முடியாது. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாக்க சட்டத்தின் முன்னால் அது செல்லாது. ஆகவே மிக சரியாக ஒரு வழக்கறிஞரை நீங்கள் அணுகி அதற்கான சரியான கருத்துரையை பெற்ற பின்பு நீங்கள் அந்த செட்டில்மெண்ட்டை கேன்சல் பண்ணீங்கன்னு சொன்னாக்க அது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும். நன்றி.